அத்தியாயம் 38-32 இதில் முன்னாடி வாழ்ந்த சுலைமான் என்கிற அரசனை பற்றி. அவர் வெறும் அரசன் மட்டுமில்லை, அவர் ஒரு தூதராகவும் வாழ்ந்தார். ஞானமிக்கவர் அவர். சுலைமான் அல்லது சாலமோன் மற்றவங்க சொல்கிறாங்க, ஆனால் இந்த வேதத்தில் சுலைமான் சொல்லப்படும். சுலைமான் அந்தளவுக்கு ஞானம் பொருந்திய, ஞானத்துக்கே உரியாருன்னு அந்தளவுக்கு இறைவன் அவருக்கு அந்தளவுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. ஒவ்வொரு பொருளை பற்றி ஞானம் அந்தளவுக்கு அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் பொருள் எல்லாமே யாரும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சது. அந்தளவுக்கு அதனால் அது மட்டும் இல்லை, அதனால் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் வந்த ஆட்சியானது யாராலும் குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாகும், மக்களுக்கான உண்மையான அரசாங்கமாகவும் அது அமைந்திருந்தது. அந்தளவுக்கு அவர் வந்து நேர்மையான ஒரு ஆட்சியை அவர் ஆண்டுகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட அந்த சுலைமான் அவரும் தோல்வியடைந்தார். எப்படி? அவருடைய ஆட்சி படத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டார். எதுக்காக அவர் ஆட்சி நீக்கப்பட்டார்? அவர் செய்த தவறின் காரணமாக. இப்போது தூதரும் தவறு செய்யலாம். அவர் செய்த தவறு என்ன? அவர் இதனுடைய அருளே போதும், இதனுடைய அருள் ஞானமே போதும் என்று அந்தளவுக்கு வாழ்ந்தவர். அவர் செய்த ஒரு சிறு தவறு என்னென்னா, அவர் வந்து தன்னிருந்த பொருள்கள் மீது ஒரு அழகான மேன்மையான சிறப்பான பொருளாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு நல்ல குதிரை இருந்துச்சு அப்படின்னா, அந்த குதிரையை பார்த்துட்டு அவர் வந்து அந்த அளவு அழகான குதிரைன்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேலே அதிகமாக அன்பு செலுத்தார் அந்த பொருள் மேலே. அதுதான் தப்பு. எப்போ நாம் அப்போ அவர் சொல்கிறார், நான் இந்த பொருள் மீது, அதாவது குதிரைகள் மீது நான் அன்பு பாராட்டி விட்டேன், அதன் காரணமாக இறைவன் மீது தோல்விக்குரியதை எரிந்தான், நான் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியடைந்தேன். ஏனென்றால் நான் இந்த பொருள் மீது அதிகமாக நான் அன்பு பாராட்டி விட்டேன் என்று இறைவன் சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கிறார். அவர் மன்னிப்பு கேட்கவும் மீண்டும் இறைவன் வந்து அவரை மன்னித்து அந்த அரசாங்கத்தை திருப்பி கொடுத்தான். அப்போ என்னதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, சுலைமான் அது குதிரை அவங்களோட நாம் இப்போ அந்த காலத்து குதிரைங்க, இப்போ என்ன நடக்குது? இப்போது எவ்வளோ பாருங்கள், மனிதர்களை பாருங்கள், கார், ஒரு அழகான கார், விலை இருந்த கார், அதை பார்த்தோடனே அவங்களுக்கு வந்து அதிகமாக கார் மேலே, பைக் மேலே, இப்படி பொருள் மேலே, ஆடைகள் மேலே, இப்படி பல விதமான பொருள் மீது அன்பு செலுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். நீங்கள் உறவுகள் மீது அன்பு செலுத்துங்கள், அதிகமாக அன்பு செலுத்த வேண்டாம். நான் ரொம்ப நேசிக்கிறேன், இந்த வார்த்தை தப்பு. நான் அதிகமாக நேசிக்கிறேன், தப்பு. எப்போ அதிகமாக நம்ம அன்பு பாராட்டுறோமோ அப்போ நாளைக்கு அதை இழக்க போகிறோன்னு அர்த்தம். எந்த பொருள் மீது அதிகமாக அன்பு பாராட்டமோ அந்த பொருள் நம்மளோட இழந்து போகும்னு அர்த்தம். அப்படி அதிகமாக அன்பு பாராட்டக்கூடாது. நீங்கள் அன்பு பாராட்டுங்க, லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் அதிகமாக ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. பொருள் ஆசையும் வரலாம், ஆனால் தப்பு கிடையாது. ஆனால் பேராசை வேண்டாம். அதுதான் அதிகமாக அன்பு பாராட்டுற அர்த்தம். அதுதான் அப்போது இந்த வசனத்தின் மூலமாக வேதம் நமக்கு என்ன கற்பிக்கு என்றால், நீங்கள் எதன் மீதும் எந்த பொருள் மீதும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் அன்பு செலுத்த வேண்டாம், நேசிக்க வேண்டாம், பாராட்ட வேண்டாம். ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி யாரையுமே நீங்கள் புகழாதீங்க. நீங்கள் புகழ்ந்தீங்கன்னா நாளைக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும்னு, நீங்கள் தோல்வி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இறைவனை மறந்துட்டீங்க. எல்லா பொருளுக்கும் ஒரியன் அவன்தானே, அவனையும் அனைத்து பொருளுக்கும் ஒரியவன், அவனே அனைத்து பெருமைக்கும் அறியவன், பொருள் அனைத்தும் இறைவனுக்கேன்னு சொல்லிவிட்டு எப்படி இந்த பொருள் தான் வந்து அவ்வளோன்னு சொல்கிறீங்களே,
அப்போ பொருள்களை போடுறோம், மனிதர்களை போடுறோமே, இறைவனை மறந்துட்டோமா இல்லையா? இறைவனை மறந்ததன் காரணமாகத்தானே துரைமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு இழப்பு. அரசாங்கமே தன்னுடைய அரசாங்கத்தை இழந்தார், நாட்டே இழந்தார், அவ்வளவு அரசாங்கம் ஒன்று இல்லாமல் போயிட்டார். அப்போது எப்போ நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து அன்பு பாராட்டுறோமோ அது தவறுன்னு சொல்லலாம். இதன் மூலமாக தான் அவருக்கு குதிரைன்னா நமக்கு வந்து காருன்னு பல பேர் எத்தனை பொருள் இருக்கணும் சுற்றி காரை பார்ப்பாங்க, அந்த காரை பாருங்கள், அந்த காரு காரு காருன்னு காரை விட்டு சின்ன தூசி போட்டக்கூடாது, சின்ன இதாக தான் இருக்கக்கூடாது, அடையே பார்ப்பாங்க. தான் வச்சுருக்க பொருள்கள் எதுனாலும் சரி அந்த பொருள் சின்ன ஒன்றாச்சாலும் அடையே பார்ப்பாங்க, அந்த பொருள் விழுந்துட்டுனா அடைய பார்ப்பாங்க. காரில் போயிட்டே இருப்பாங்க, சின்ன காரில் டப்புனு சத்தம் கட்டிச்சு அடைய போய் என்னாச்சு, காரை என்னாச்சு, காரை என்னாச்சு, காரை என்னாச்சுமா, இன்னும் காரணம் போயே போச்சு இல்லையே, காரில் போகிற விடையே ரோட்டில் போகும்போது திடீர்னு போவான், சைக்கிள்காரன் கையில் கையால் தட்டிட்டு போவான், இன்னும் நடக்குமா இல்லையா? எதுக்கும் அப்படி துடிச்சு போயிடுறீங்க, இப்போ பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றும் ஆயிடுச்சு, எதுக்கு அப்படி துடிச்சு போயிடுறீங்க? பிள்ளைக்கு உடம்பு சொல்லாமல் போயிடலாம், பிள்ளைக்கு அடிபட்டுடலாம், அது கத்துறவில்லை, நீங்களே கற்றுவீங்க, ஓன்னு கற்றுவீங்களே, ஏன் கற்றுவீங்க? இறைவன் பக்கம் திரும்ப வேண்டாமா? இப்போ நல்லாயிடும், சரியாயிடும், அடிபட்டுச்சா நல்லாயிடும், இறைவனையும் நல்லாயிட்டுமான்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கிட்டு போட்டு ஏன் அந்த பிள்ளைக்கு மேலே கற்றுவீங்க, ஓன் கற்றுவீங்க? அப்போ நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு ஏன் நீங்கள் தப்பு தானது? அளவுக்கு அதிகமாக அதிகம் அதிகமாக நம்ம வந்து ஒரு பாராட்டுவது நேசிப்பது தப்பு, நேசிப்பது தப்பு. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இங்கே வந்து கார் இல்லையா, இங்கே பைக் இல்லையா, இதுதான் ரொம்ப ஒரு முதலாளி பல்வேறு விஷயங்களை. அங்கே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து மாடு தான், மாடு ஆடுகள் அது ரொம்ப விரும்புவாங்க. வயக்காட்டை பார்த்து ரொம்ப விரும்புவாங்க, அடையப்பா எனக்கு இவ்வளோ வயக்காட்டை பாரு அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி, வயல் சொத்து என் வயக்காடு என் தோட்டம்னு சொல்லி அது மேலே உயிரையே வச்சுருப்பாங்க, அதிகம் அதிகமாக நேசிப்பாங்க. நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நாகப்பட்டினத்துக்கு ஒரு புயல் தாக்கியது, அந்த புயல் தாக்கிய போது அங்கே உள்ள மக்களுக்கு மருத்துவ சேவைக்காக நான் மருத்துவக் கல்லூரி மாணவன் இருக்கும் பொழுது அங்கே நாகப்பட்டினம் போயிருந்தோம். அப்போ நாங்கள் நாகப்பட்டினத்தில் தெரு தெருவாக மருத்துவ உதவி பண்ணும்போது அது நாங்கள் பார்க்குறோம், பார்த்த ஒரு பெரிய தோட்டம், அதில் கிட்டத்தட்ட 1000 தென்னை மரத்துகள் இருக்கும், ஒரே தோட்டம் 1000 பெரிய காம்பவுண்டை மத்தியில் பெரிய பங்களாவில் இருக்குது. அந்த பார்த்தா புயலால் எல்லா தென்னை மரமும் துண்டை உடஞ்சிடும், 1000 காய் எல்லாமே உடஞ்சிடும். அப்புறம் சொல்கிறாங்க அந்த பங்களா வீட்டுக்காரரு விடிகாலந்து பார்த்தாரு, பார்த்தா அவர் வச்சு தென்னை மரம் பூரா உடஞ்சி கிடந்துச்சு, அதை பார்த்தாரு இல்லையோ செத்து போயிட்டார். அளவுக்கு அதிகமாக அவர் தென்னை மரத்தை பிள்ளையாக தென்னம்பிள்ளை வாங்க அது பிள்ளை மாதிரி அவர் வச்சு வளர்த்துருக்காரு, அதை எல்லாம் உடஞ்சி வச்சு. ஏன்னா அவ்வளவுக்கு அதிகமாக அதை அன்பு பாராட்டினார், இறைவனை விட தென்னை மரம் எல்லாம் போச்சு, அதை பார்க்கவும் அது உடஞ்சி கிடக்கவும் இறந்தே போயிட்டார். அப்போயே நமக்கு காட்டப்பட்டது இந்த காட்சியில் வந்து என்ன தெரியுது, ஏன் இந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தோட்டத்தின் மீதும் கால்நடைகள் மீதும் எதுக்கு நீங்கள் அவ்வளோ அன்பு பாராட்டுறீங்க, அளவு அன்பு அதிகம் அதிகமாக எதுக்கு அன்பு செலுத்துறீங்க? பிள்ளையை விட அவங்களுக்கு தோட்டம் தான் போகுது, பிள்ளையை விட பார்க்க மாட்டாங்க, தோட்டத்தை பார்க்குறேன் எதுக்குங்க? அது பொருள் தானே, தன்னுடைய பிள்ளைகளை விடவும் அதிகமான அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு பொருள் ஏதாவது ஒன்று அது வந்து உடச்சி போச்சுன்னா பிள்ளையை போட்டு 10-10 அடிப்பாங்க. சாதாரண பொருள் 500 வாங்கியிருப்பாங்க, உடச்சி வச்சா ஒன்று அடி. பொருள் மீது தாங்க அதிகமாக நேசிக்கிறாங்க. அப்போ இந்த 38-32 நமக்கு ஞாபகம் ஊட்டுவது, நமக்கு நினைப்பூட்டுவது, நமக்கு என்ன விளக்கம் கொடுக்குது என்றால், நீங்கள் அதிகம் அதிகமாக நீங்கள் அன்பு பாராட்டாதீர்கள், நேசிக்காதீர்கள் என்பது தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 17:60 இறைவன் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறான். இறைவன் எப்படி நம்மளை சூழ்ந்திருக்கிறான்? மனிதனுக்கு பின்னால் நாம் வானவரை அனுப்புகிறோம், அவர்கள் மனிதனுக்கு பின்னால் வருகிறார்கள். அப்போ அந்த மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன், அவனுடைய படைப்பு
அந்த மனிதன் படைச்சிட்டு அப்படியே விடுறேன். அந்த மனிதன் போகும்போது அவர் நல்ல அடியார், அந்த நம்பிக்கை உள்ள நம்பிக்கை உள்ளவர். அவர் போகும்பொழுது அவருக்கு பின்னாடி அந்த மனிதனுக்கு பின்னாடி அவர்களுக்கு பின்னாடியே வானவர் வர்றாங்க. அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள். இரண்டு வார்த்தை வேதம் சொல்லியது, நமக்கு என்னமோ பெரிய பாதுகாப்பு இருக்குது, அவங்க வராங்க இவங்க வராங்க பாதுகாப்பாளர்னு சொல்கிறாங்க, ஆனால் கூடவே வராங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கூடவே நம்முடைய நெஞ்சத்தில் நம்முடைய மார்பகத்தில் அங்கே வான தூதர்கள் இரண்டு படைக்கப்பட்ட அந்த தூதர்கள் இருக்காங்க. ஜிப்ரீல் மிக்காயில் ரெண்டு பேர் இருக்காங்க. அவர்கள் நம்ம இருந்து நமக்கு அவங்க என்னென்ன ஞானங்கள் வேணுமோ அந்த ஞானம் இறைவன்கிட்டருந்து பெற்று அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஞானத்தை நமக்கு நம்முடைய நமக்கு அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் அவங்க பதிவு செய்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. என்ன 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 பேசுகிறோம் என்னங்கிறத எல்லாத்தையுமே அந்த வான தூதர்கள் பதிவு செய்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்கிறார்கள். அப்போ நம்ம எப்படி எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்? ஒரு வாட்டி ஒரு வார்த்தை பேசினா கூட அதுக்கு இறைவனுக்கு பொருத்தமான வார்த்தைன்னு பேசுகிறோமோ வேண்டாமா? அப்போ அந்த அளவுக்கு அதுதான் இறைவனை நான் இறைவன் சொல்கிறான், நான் உங்களை சூழ்ந்திருக்கிறோம், நீங்கள் பேசுகிறது எனக்கு தெரியும், நீங்கள் வெளியே சொல்கிறோன்னு தெரியும், நீங்கள் மனசுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும், நீங்கள் பின்னாடியே வர்றான், எங்கே போகிறீங்க, உங்களுக்கு நடமாடும் உங்களுக்கு வசிக்கும் இடங்களையும் எனக்கு தெரியும், நீங்கள் ஒதுங்கும் இடமும் எனக்கு தெரியும், எங்கே போய் தங்குறீங்க எங்கே போகிறீங்க எல்லாம் எனக்கு தெரியும். அதுதான் இறைவன் நான் உங்களை சூழ்ந்து அறிகிறேன் என்று சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் காட்டிய காட்சியையும் சபிக்கப்பட்ட மரமுங்கிறான். அது நான் காட்டிய காட்சியும் நான் இந்த உலகத்தை வந்து அலங்காரமாக படைச்சிக்கிறேன். அதில் பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்த்திங்கன்னா எவ்வளவோ இருக்குது, வானத்திலும் சரி பூமியிலும் சரி மலைகளிலும் சரி கடலிலும் சரி எவ்வளவோ அழகான பிரமி போட்டும் காட்சிகளையும் காட்டுறேன். அதே போல் மனிதர்களால் உண்டாக்கப்படுற அது அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க கட்டிடம் கட்டுறாங்க, என்னெல்லாமோ பண்ணி அதை பண்ணுறாங்க. அப்போது அவங்க செயற்கையை உருவாக்கக்கூடிய பல விஷயம் நடக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் அவங்க வந்து கண்ணில் காட்டுறது, அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே மயங்கி போயிடுறாங்க. பிரம்மாண்டமான படையப்பா இன்னும் 50 மாடி கட்டிடாமே, 150 மாடி கட்டிடாமாமே, அது பார்க்குறாங்க. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இதையும் பார்க்குறாங்க, பார்த்து பெருமிச்சு போயிடுறாங்க. அதேபோல் வந்து இறைவனாக காட்டப்படக்கூடிய அந்த உருவாக்கிய அந்த படைப்புகளை பார்த்து இவங்க இறைவனையும் மறந்துடுறாங்க. எப்பா இறை நான் படைத்த படைப்பு அதை பாருங்கள் அதில் நீங்கள் வாழுங்கன்னு சொன்னால் அவங்க என்னையே மறந்துடுறாங்க. இறைவனை மறந்துட்டு ஆஹா என்னுடைய மலை, என்னுடைய தோட்டம், என்னுடைய ஆறு எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க, நான் படைத்த படைப்புப்பா, உன்னுடைய பிள்ளைங்க நான் படைத்த படைப்பு எல்லாவற்றையும் அந்த காட்சி எல்லாமே அதெல்லாம் ஒரு சோதனைக்காக தான் காட்டினேன். இதெல்லாம் கண்ணு முன்னாடி நான் சோதனைக்காக தான் காட்டினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னையே மறந்துட்டீங்க. சபிக்கப்பட்ட மரத்தையும், அதாவது மரம் என்பது உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள் எல்லாமே, அதை வந்து எப்படி அவங்க நம்ம உலகத்துக்காக படைச்சிருக்கான், அதில் நீங்கள் அதை கொண்டு நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க, நீங்கள் அதையெல்லாம் அதை கொண்டு நீங்கள் பகிர்ந்து பகுத்துண்டு வாழுங்கன்னு சொன்னான். இல்லை இது எனக்கு மட்டுமே சொந்தம், அந்த மரத்தை இது என்னுடையது, சொத்து என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, தோட்டம் என்று அவர்கள் வந்து அதுக்கு தன்னை தனக்கு மட்டுமே உரியதான். அது இறைவனுடையது இல்லையா? அது அவன் படைத்த படைப்பு, அவன் தானே வானமும் பூமியும் பூமியில் பொருள் அனைத்தும் அவனுக்கு சொந்தம், எல்லாமே அவனுக்குரியவை, அவனுக்கு சொந்தம்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு சொந்தம்னு சொன்னால் எப்படி? இந்த தோட்டம் வீடு அது இது எல்லாம் என்னோட எனக்கு சொந்தம்னா எப்படி? பிள்ளைகளையும் சமம் கிடையாது, பிள்ளைகளும் தந்தை தான் சக்ஸஸர். உங்களுக்கு அடுத்தாக அவன் உருவாக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு அடுத்து அவங்க வர்றாங்க, நாட் யுவர் சன்ஸ், அவனுடைய சன் சக்ஸஸர். உனக்கு அடுத்தபடியாக பூமியில் இல்லை, பூமியில் மனிதர்கள் இருக்கணுமா இல்லையா, அதுக்காக வந்து உருவாகிட்டே இருக்கான். இன்றைக்கி ஒரு மரம் வாழைமரம் இருக்குது, அந்த வாழைமரத்து பக்கத்துலேயே கன்று வாழைக்கன்று வருதா இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்த சந்ததியை குண்டா உருவாக்குறான், அவன் தானே உருவாக்குறான். இந்த வாழை மரமாக உருவாக்கிடுச்சு இல்லையே, அப்போது அதுக்கு அடுத்து வர வேண்டிய அந்த சந்ததிகளை அவன் தான் உருவாக்குறான். என்னுடைய வழித்தோன்றர்கள் அவ்வளோதான், என் பிள்ளை என்னுடைய பிள்ளைங்க இல்லை, என்னுடைய வழித்தோன்றர்கள், எனக்கு பின்னாடி தோன்றர்கள் நடத்தும் தோற்றுவிக்கப்பட்டவர்கள்
இறைவனால் உருவாக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்டவர்கள். ஹீ கிரியேட்டட், ஹீ இஸ் அ கிரியேட்டர், அவன் தான் படைத்தவன் எல்லாவற்றையும். அப்போ அதை பார்த்துட்டு என்னுடையதுன்னு சொல்கிறோமே, அப்போ இவனுக்கு கோபம் வருமோ வராதா? அப்போ எப்போ நம்ம என்னுடையதுன்னு சொல்கிறோமோ நாம் அதை இழக்க போகிறோன்னு அர்த்தம். என்னுடையதுன்னு சொல்கிற மாதிரிலேயே அப்போ அங்கே பெரும் வந்தாச்சு, அகம்பம் வந்தாச்சு, ஆணவம் வந்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடைந்தது. அப்போ யார் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது, அது இறைவனுடையது, அது நானும் எனக்கும் எனக்கும் கொடுத்துருக்கான், உலகத்தில் மக்களுக்காகவும் கொடுத்துருக்கேன், எல்லா மற்றவங்களுக்கும் கொடுத்து நானும் அது அதிலிருந்து நான் அதை எடுத்துக்கொண்டு அதில் வாழ்வேன்னு நினைக்காம எனக்கு மட்டுமே தான் அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாயிடும். எனவே அந்த சபிக்கப்பட்ட மரம் என்னது, அதை யார் வந்து மரம் என்னோடன்னு சொல்கிறாங்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். என்னோடையும் சொன்னவங்க சபையினாச்சும் சபிக்க விட்றோம் என்ன தான், கடவுள் சபிச்சிட்டாங்க, ஒரு நன்மையும் கிடையாது, ஆனால் ஒரு நன்மையும் இருக்காது. இருக்கலாம் தோட்டம் எல்லாமே இருக்கலாம், சபிக்கப்பட்டவன் அதை அனுபவிக்க கூட முடியாது. அவ்வளோ தோட்டம் இருக்கும், அவ்வளோ வருமானம் வரும், சாப்பிட முடியாது, சக்கரை வியாதி, இரத்த பதிப்பு, கிட்னி போச்சு, அது போச்சு, ஹார்ட் போச்சு, எல்லாம் போச்சு. அவ்வளோ தோட்டம் என்ன பண்ணுறது? எனவே அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவன் சொல்கிறான் 17:60, நான் உங்களை எச்சரிக்கிறேன், இதெல்லாம் காட்டி நீங்கள் எனக்கு பணிந்து வாழுங்கள் அப்படின்னு இறைவன் எச்சரிக்கிறான். வேதத்தின் மூலமாக ஆனந்த எச்சரிக்கையை மனிதர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. நம்ம நான் பார்க்குறோமா இல்லையா, அவங்க பொருட்படுத்துகிறாங்களா, யாராச்சும் பொருட்படுத்தலையே. அப்போது அவங்க இவ்வளோ வேதத்தின் மூலமாக மக்களுக்கு நான் அறிவித்தும் கூட அவர்கள் பெரும் மனச்சாட்டியங்கள், பெரும் அநியாயங்கள் அதை செய்து வருகிறார்கள். பெரும் அநியாயங்களே செய்கிறார்கள். எனவே நாம் நம்பிக்கையாளர்கள், நாம் இந்த 17:60 ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி நம்ம வாழும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே நம்ம கூட எல்லா நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்ம குடும்பம் எல்லாமே நம்மோடு சேர்ந்து வாழும். எப்போ நம்ம வந்து என்னுடையன்னு சொல்லும்போது எல்லாமே பிரிந்து போவோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். 17:104, இஸ்ரேல் மக்களுக்கு எனது மறுமையின் வாக்குறுதி வரும்பொழுது, வாக்குறுதி வரும்பொழுது நாம் ஒன்று சேர்ப்போம், உங்களை என்னோடு சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறோம். அந்த மறுமையின் வாக்குறுதியின் என்ன அர்த்தம்? வாக்குறுதி வரும்பொழுது, அதாவது இஸ்ரேல் மக்கள் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட பிறகு அப்போது வாழ்ந்த அரசன் பிறவ் இந்த அரசனால் கடுமையான அவருடைய ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டாங்க. இது ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நாட்டை ஆளக்கூடியவங்க கொல்லுவாங்க, ஏதாச்சும் அநியாயம் பண்ணுவாங்க. அது அப்போ இருந்து நடந்துகிட்ருக்கு, இப்போ நடக்குதா இல்லையா? அரசாங்கத்துலேருந்து எத்தனை பேர் அரசாங்கம் வந்து கொள்ளுதா இல்லையா? அவங்களுக்கு பிடிக்காதவங்க சுட்டு கொள்ளுதா இல்லையா? என்னென்னமோ பண்ணுறாங்க, மக்களை கொள்கிறோம்னா இல்லையா? அப்போது அதே போல் அந்த காலத்துலேயும் இருந்தாங்க பிறவங்க அரசன். அந்த அரசன்கிட்ட வந்து தப்பிச்சு அந்த அங்கே வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள், அந்த இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் இனத்தவர்கள் அங்கேருந்து தப்பிச்சு போய் வேறு இடங்களில் போய் பாலைவனத்தில் குடியேறுறாங்க. அப்போது அங்கே பாலைவனத்தில் போகும்போது அங்கே எதுவுமே கிடையாது, அவர்களுக்கு தண்ணி கிடையாது, வீடு கிடையாது, நாட்டே தன்னுடைய நாட்டையே விட்டு போட்டு வேறு நாட்டு வேறு பகுதிக்கு போகும்போதோ, ஒரு காட்டுக்கு போகும்போதோ, பாலைவனத்துக்கு போகும்போதோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அப்போ சொல்கிறாங்க இறைவன், என்னுடைய நாளை வாழ்க்கையை பற்றி என்னுடைய வாக்குறுதி என்ன? நான் வாட வைப்பேன், உங்களுக்கு வீடு இல்லையா வீடு கொடுப்பேன், தண்ணி இல்லையா தண்ணி கொடுப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன். நாளைய வாழ்க்கை, நாளைக்கு மறுமையின் வாக்குறுதி, நாளைக்கு நான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான். அந்த வாக்குறுதியை நம்பினாங்க. அவங்க அந்த பாலைவனம் சோலைவனமாக மாறிச்சு. இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் இன்றைக்கி வாழ்கிறாங்க இஸ்ரேல் நாடு, அங்கே பாருங்கள் எல்லாம் அது பாலைவனம் தான், ஆனால் நம்ம ஊர் இல்லாத கூட அங்கே கிடையாது. பல வகைகள், காயில் வகைகள் எல்லாமே அவங்க ஒரு அப்போ அந்த அளவுக்கு ஞானம் அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாமே. சாதாரணமாக தோட்டம் பழங்கள் மட்டுமல்ல, இன்னும் நம்ம உபயோகிக்கக்கூடிய பல பொருள்கள், அவங்க இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பொருள்கள் அவங்க புது புதுதாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இறைவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு அவர்கள் பொறுமையாக இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, ஆனால் அப்போ கூட அவங்க வந்து
அந்த பொறுமையோடு இருந்தாங்க, இரவு பக்க திரும்பினாங்க, ஞானங்களை பெற்றார்கள். அந்த ஞானத்தை கொண்டு இன்றைக்கி உலகத்திலே சிறந்த ஞானமிக்க மனிதர் யாருங்க? இஸ்ரேல் தானுங்க. நம்ம இஸ்ரேல் நாட்டை சுற்றி உள்ள எகிப்து, சிரியா, லெபனான், ஜோர்டான் எல்லாம் அனைத்து நாடுகளும் சேர்ந்து அந்த இஸ்ரேல் நாட்டை வந்து நாங்கள் ஒரே நாளாக காலி பண்ணிவிடுவோம், இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அத்தனை நாடுகளும் சேர்ந்து படையெடுக்குச்சு. ஆனால் ஒரு 72 hours, 3 நாளில் அத்தனை நாடுகளும் எல்லாமே அவனுடைய இராணுவ பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாமே அடிக்கப்பட்டன. எல்லாம் டோட்டல் அத்தனை நாடுகளும் அந்த நோடு சின்ன இஸ்ரேல் முன்னாடி அவ்வளோ சரண்டர் ஆச்சு. என்ன காரணம்? அந்தளவுக்கு ஞானம், அந்தளவுக்கு ஞானம். அப்போ எப்படி அவங்க எப்படி ஞானம் கிடைச்சிது? இறைவனுக்கு பணிந்து வாழ்ந்ததன் காரணமாக. அப்போ அவங்களோட ஞானம் மிக்கவராக ஆகணும். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து கிடைச்சது பிறகு வந்து இன்றைக்கி உலகத்துக்கு அநியாயம் பண்ணுறாங்க. ஆனால் ஆனால் இதுவரைக்கும் அவங்க இந்த அளவுக்கு ஞானங்களோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கொரோனான்னு சொல்கிறாங்க. அந்த கொரோனாவுக்கு வந்து தடுப்பூசி போடணுங்கிறாங்க. அந்த தடுப்பூசி வந்து போட்டால் எதுக்காக போடுறோம்? கொரோனா வராது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மக்கள் நம்பி அதை போடுறாங்க. ஒன்று தடுப்பூசி பத்தாது, ரெண்டு போடணுங்கிறாங்க, போட்டாங்க. இப்போ இன்றைக்கி சிங்கப்பூரில் என்னாச்சு? அப்போ கடந்த வாரம் சிங்கப்பூரில் அங்கே 80% மக்களும் தடுப்பூசி போட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா திருப்பியும் ஃபுல் கொரோனா அலை திருப்பி வந்துருக்கு. அப்போ என்ன கேள்வி எழுதும்? 80% மக்களும் போட்ட பிறகு எப்படி வருது? இப்போது என்ன சொல்கிறாங்க? அது கொரோனா அஞ்சு கொரோனா வந்தாச்சு, 6 கொரோனா வந்தாச்சு, 5வதால் 6 வந்தாச்சு, இப்போ வரதெல்லாம் வந்து டெல்டா வைரஸுங்க. இதெல்லாம் டெல்டா வைரஸ் புதுசாக பிறகிக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. 5, 6வதும் அந்த கொரோனா, 7வதும் கொரோனா வந்துச்சுன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னா வேக்சின் போட்டு வந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்காக புதிய பெயர் டெல்டா. அப்படின்னா இது புதுசாக வந்துருக்குன்னு நினச்சவங்க இல்லையா? அதுக்காக வந்து டெல்டா வைரஸும் அது ஒரு பேர் வச்சுருக்காங்க. யாருக்கு தெரியும் இது டெல்டாவாக கொரோனான்ட்டு? அவங்க சொல்கிறது தானே. எப்படி இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் வந்துச்சு? இன்றைக்கி பாருங்கள், இந்த டெல்டா வைரஸ் எல்லாம் வந்து இந்த கொரோனா இதெல்லாம் வந்து அதுக்கான தடுப்பூசிகள் எல்லாமே வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி இத்தாலியில் உள்ள மக்கள் அந்த பிரைம் மினிஸ்டரே வந்து மீட்டிங் போட முடிய அளவுக்கு அவங்க விரட்டி விட்றாங்க. பிரைம் மினிஸ்டரால் பேச முடியல. கொரோனா தடுப்பூசியை கட்டாயப்படுத்தக்கூடாது, ஷுட் நாட் பி மேண்டேட் அப்படிங்கிறாங்க. அதே போல் அங்கே தொழிற்சங்கங்கள் வந்து கொரோனா தடுப்பூசி போடணும்னு சொன்னாங்க. அந்த தொழிற்சங்கங்கள்லாம் பாருங்கள், அவங்களே வந்து தடுப்பூசி போடணும். ஆனால் அங்கே உள்ள தொழிலாளர்கள் வந்து அந்த தொழிற்சங்கத்தின் கட்டடத்தையே வந்து என்ன பண்ணாங்க? அவங்க தாக்கினாங்க, அவ்வளோத்தையும் தாக்கினாங்க. இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் பாருங்கள், இன்றைக்கி டெக்சாஸ் மாகாணத்தில் அபாட் அப்படிங்கிற அந்த டெக்சாஸ் மாகாணத்துடைய கவர்னர் தடுப்பூசியை வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக சொல்லக்கூடாது, அவங்க இஷ்டப்பட்டால் போடணும். ஆனால் அவங்க வந்து மத காரணங்களுக்காகவோ உடல் காரணங்களுக்காகவோ தடுப்பூசி வந்து அவங்கள வந்து வேண்டான்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாநில கவர்னர் போட்டுருக்கார். ஆனால் அந்த நாட்டு ஜனாதிபதி ஓ பைடன் கண்டிப்பாக தடுப்பூசி போடணும், இட்ஸ் எ மேண்டேட். தொழிலாளர்கள் வந்து போடலை அப்படின்னா ஃபேக்ட்ரிக்கில் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாநில கவர்னரும் அப்போ நாம் எதை பின்பற்றணும்? எதுக்காக அந்த மாநில கவர்னர் தடுப்பு கட்டாயப்பட்டான்னு சொல்கிறாரு? அப்போது ஒரு மக்கள் நல்ல அரசாங்கமானது மக்களுக்கு எது கஷ்டம்? இப்போ நீங்கள் வந்து சாதாரண பார்த்தீங்க, ஒரு ஓட்டே எடுங்கண்ணே தடுப்பூசி வேண்டுமான்னு இந்த தமிழ்நாடு கூட்டிட்டு ஓட்டு போட்டு பாருங்கள். மக்கள் பெரும்பாலும் அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தடுப்பூசி வந்து அதுக்கு எதிராக அவங்க சொல்லுவோம். அது மக்கள் மனசு இருக்குது, பயப்படுறாங்க. கட்டாயத்தினால போடுறாங்க, கட்டாயப்படுத்தலாமா? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி இருந்த தமிழ் இந்திய அரசாங்கம் அது குடும்ப கட்டுப்பாடை கட்டாயப்படுத்தினாங்க. எல்லாம் ரெண்டு குழந்தைகள் பெறக்கூடாதுன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடை கட்டாயப்படுத்தினாங்க. என்னாச்சு இந்த அரசாங்கம்? என்னாச்சு? கலையை வச்சு எப்போ வந்து ஒரு இதை கட்டாயப்படுத்துகிறாங்களோ அந்த அரசாங்கம். அப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் கட்டாயப்படுத்துறதுக்கு அனுமதிக்கலாமா? இது ஒரு மக்கள் நல அரசாங்கம். அப்படி அந்த முதலமைச்சர் மக்கள் நல முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்றபோது சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இந்த வேக்சினால் மக்களோட என்ன ஃபீல், உண்மையான ஆத்மார்த்தமான ஃபீல் என்ன? தடுப்பூசி கட்டாயப்படுத்துகிறாங்களேன்னு அவங்க விரும்பி மனம் விரும்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கட்டாயப்படுத்தப்படும் பொழுது
அந்த அரசாங்கம் என்ன தான் நன்மை செய்தாலும் மக்களை கட்டாயப்படுத்தும் பொழுது அந்த அரசாங்கம் வீடும் அதான் உண்மை. சரி, அதுக்கான உதாரணம் ஏற்கனவே கடந்த கால அரசாங்கங்கள் குடும்ப கட்டுப்பாடுங்க பேரில் எல்லா மக்களெல்லாம் கூட்டு போய் கட்டாயப்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு. இன்றைக்கி பாருங்கள், இப்போ அந்த கட்டாயப்படுத்தி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிள்ளை இல்லை. அந்த பண்ண அநியாயத்துக்காக வேண்டி இன்றைக்கி பல பேருக்கு இன்றைக்கி குழந்தை வர மாட்டேன். குழந்தை இல்லாமல் போ, ஏன் குழந்தை வேண்டாம் குழந்தை வேண்டாம் குழந்தை சொன்னீங்க இல்லையா? இப்போ குழந்தை இல்லை, ஏன் பொறுத்து என் குழந்தை ஒன்று ஏன் வருத்தப்படுறீங்க? இருக்குங்க அரசாங்கம் என்ன போகுது, குழந்தை இல்லைங்கிறாங்களா? எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த குழந்தை உண்டாக சரி பண்ணுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா மாத்திரை இருக்கா? எத்தனை வருஷம் ஹாஸ்பிட்டல் போய் அலையிறாங்க, அதை செய்ய முடியுமா? அப்போது அரசாங்கங்கள் வந்து மக்களுக்கு எதிரான அரசாங்கம்னா மக்கள் நல்ல அரசாங்கமாக அமையும். அந்த மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை புரிஞ்சு அதை ஃபீல் பண்ணி அந்த பல்ஸை பார்த்து அந்த அரசாங்கமானது எது ஒரு தவறான விஷயங்களை வந்து அதை கட்டாயப்படுத்தாமல் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது எப்படி நடக்கணும். அதுக்கு சிறந்த உதாரணம் இன்றைக்கி அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் கவர்னர் அபாட், சிறந்த உதாரணம். அந்த சிறந்த உதாரணத்தை நாமளும் பின்பற்ற வேண்டும்.